ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் என்னன்னா வந்துட்டு கிவ் அவே கிஃப்ட் ஆகும். எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட கேட்கறது என்னன்னா, அக்கா கிவ் அவே கிஃப்ட் என்ன, கிவ் அவே கிஃப்ட் என்னதான். இது நம்ம கம்யூனிட்டியில டேப்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், லைக் என்னென்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அதிகமா வந்தது வந்து எதுனா வந்துட்டு கிச்சன் ஐட்டம்ஸ் கொடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு மோஸ்ட்லி கிச்சன் ஐட்டம் செலக்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் மேரேஜ்லாம் ஆகலாம், எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால அவங்களுக்காகவும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து கேஷ் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து கேஷ் கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கேஷ் கொடுக்குறோம்னு நினச்சிக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம மொத்தமாக கொடுத்தோம்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் டோட்டலாக எத்தனை கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னா வந்துட்டு 5 gift கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 5 gift வந்துட்டு அதை வந்து நான் செப்பரேட் பண்ணி 5 பேருக்கு கொடுத்தேன்னா அதில் அவங்களுக்கு யூஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுக்குறதுல வந்து இஷ்டம் இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் மற்றவங்க எல்லாருக்குமே ஹோட் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து கேஷில் இஷ்டம் இல்லை. மேபி நான் நெக்ஸ்ட் கிவ்அவே ஏதாவதுனா வந்து கேஷ்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அங்கே கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் நீங்க எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவீங்க, இது எல்லாரும் கேட்ட கேள்வி. நான் வந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறேன்னா வந்துட்டு நம்மளோட ரூல் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணணும், யார் வந்து அதிகமா ஷேர் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து க்ளூ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 clues சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 3 clues கொடுத்துட்டேன். ஸோ இந்த க்ளூஸ்க்கெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா வந்துட்டு யார் வந்து அதிகமா ஆள் வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்காங்க அண்ட் கிவ் அவே க்ளூ ரெண்டுமே வந்துட்டு இதாகணும். அவங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேர் நான் செலக்ட் பண்ண போறேன்னா 3 பேர் செலக்ட் பண்ண போறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட கிஃப்ட் என்னன்னு பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா வந்துட்டு ஆயில் கேனுங்க. ஸோ என்னடா ஆயில் கேன் சொல்றாளே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். கிச்சனுக்கு உண்மையாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆயில் கேன் வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு நம்மளோட அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து, நான் இந்த கிஃப்ட் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா சர்ச் பண்ணி நம்ம வீட்டுக்காக நம்ம பார்த்தா என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெஸ்ட்டாக தாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கிஃப்ட்டும் கொடுப்பேன். ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் இதில் செலக்ட் ஆன ராஜீஸ்வரி சிஸ்டர் கிட்ட கேட்டாலும் தெரியும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்த சாரியுமே நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் எல்லாருக்குமே வந்துட்டு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து இதுதான். அந்த ஆயில் கேன் வந்து எப்படி இருக்கும்னா வந்துட்டு கிளாஸ்ல இருக்காது. ஸோ வந்துட்டு சில்வர் மாதிரி இருக்கும். அது நடுவில் வந்துட்டு நல்ல திக்கான பிளாஸ்டிக் கோட்டிங். நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டு செலக்ட் ஆகிறவங்க அவங்களுக்கான கிஃப்ட். அதுக்கப்புறம் செகண்ட் கிஃப்ட் வந்து செகண்டாக செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து என்ன கிஃப்ட்னா வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரூட் பேஸ்கட் ட்ரேங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ஃபுல் பேஸ்கட் இருக்கும், அதுக்குள்ளே வந்து 3 separations இருக்கும். ஸோ அந்த செப்பரேஷனில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு லிட்டோட வந்துடும். ஸோ கிச்சனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அது வெஜிடபிள்ஸ்க்கு கூட. ஸோ செகண்ட் கிவ் அவே கிஃப்ட் வந்து இது தாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கிவ் அவே கிஃப்ட், தேர்ட் வந்து என்னென்னா வந்துட்டு வெஜிடபிள் சாப்பர். ஸோ நான் தேர்டாக சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இதுதான். இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்து நான் வந்து தேர்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது எல்லாத்தோட பிக்சர்ஸுமே உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 categories வந்துட்டு உள்ளவங்களுக்குலாம் இந்த 3 gifts. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னால் வந்து ஷேர் பண்ண முடியாது சிஸ்டர், ஸோ ஷேர் பண்ண முடியலை, ஸோ அதனால வந்துட்டு என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், இந்த கிவ்அவே வந்து நான் எதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன்னா, என்னோட 1000 subscriber ரீச் ஆகணும் அப்படின்றதையும், 4000 watchers தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரு கோல் ரீச் பண்ணிட்டோம், 1000 subscriber வந்தாச்சு. பட் 4000 watchers ரீச் பண்ணிட்டோம்னா இல்லை, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்சவர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கிவ்அவே கூட தான் நமக்கு அந்த வாட்சவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். பட் அவ்வளோ வாட்சவர்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டால், நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து வாட்சவர்ஸ் வந்து வரலங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்சவர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது. அதுக்காக வந்துட்டு இந்த இன்னைக்கு வந்து நான் இன்னொரு கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். ஸோ அது வந்து என்னன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 2 types of gift வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ 3வது என்னன்னா வந்துட்டு, நீங்க என்னோட ஓல்டு வீடியோஸ் இருக்கும்ல, கிட்டத்தட்ட நான் ஒரு 80-90 videos கிட்ட போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணுங்க. ஸோ இது வந்து என்னோட ரெக்வஸ்ட் தான், நான் யாரையும் கம்பல்லாம் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும், சிஸ் நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சம்திங் அந்த மாதிரி. ஸோ யார் வந்து நிறைய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு ஆள் செலக்ட் பண்ணி வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் 3வது கேட்டகரிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் அப்படிலாம் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னோட வாட்சவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். ஸோ கிவ்அவே அப்படின்றது வந்து ஒரு சான்ஸ் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி எனக்காக வாட்சவர்ஸ்க்காகவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்.
ஸோ நீங்கள் வந்துட்டு என்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு எத்தனை வீடியோஸ் பார்க்குறீங்களோ நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க. நம்மளோட கிவ்அவே வந்து என்னைக்கு முடியுதுன்னா வந்துட்டு 24ஆம் தேதியோட முடியுது, கமிங் 24th. ஸோ 25th வந்து நம்ம வந்து கிவ்அவே வின்னர் சொல்ல போகிறோம். ஸோ இந்த 24க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து அந்த கேட்டகரியில் வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன்னா, இந்த சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கிற ட்ரே மாதிரி ஒண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு கிஃப்ட் வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற இந்த மேட் இருக்கும்ல, கீழே சிந்தாமல் இருக்க, ஸோ அந்த மேட்டு இதே கிஃப்ட் தான் வந்துட்டு நம்மளோட க்ளூஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தேன் இல்லை. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு என்ன கிஃப்ட்னா வந்துட்டு இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ட்ரே யூஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேட், இது ரெண்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே பொருந்தும். இப்போ இதில் இன்னொரு இது என்னன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு இதில் தேவைப்படாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக வந்துட்டு நான் வேற ஒன்றும் சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் கிஃப்ட்னு பார்த்தா இதுதாங்க. இல்லை இது எனக்கு வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒன்று நீங்கள் வந்துட்டு இந்த காஜல் செட் இருக்குதுல்ல இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இந்த நெக்லஸ் செட், இந்த காஜலும் நெக்லஸும் வந்துட்டு இந்த கிவ்அவே வின்னர்ஸ் நீங்கள் யார் வேணாலும் வந்துட்டு எனக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கிஃப்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் மாதிரி யார் வேணாலும் இந்த கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற கிவ்அவே கிஃப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதில் வந்துட்டு ஷேர் பண்ணுறவங்களுக்காக வந்து மூணு கிஃப்ட்டுங்க, அதுக்கப்புறம் க்ளூஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்காக ஒரு கிஃப்ட். இப்போ புதுசாக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது என்னென்னா வந்துட்டு நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள்லேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். ஸோ என்னோட வாட்சர்ஸ்க்காக தான் இது, கண்டிப்பாக என்னோட வாட்சர்ஸ் ரீச் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் முடியும், நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்ப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணுங்க, அப்போ தான் வந்துட்டு வாட்சர்ஸ் ஏறும். நீங்கள் அது மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, எத்தனை வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து அந்த கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க. ஸோ பார்த்தவங்க வந்துட்டு உங்களோட கமெண்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த கமெண்ட்டை வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம், சிஸ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலேருந்து ஒரு கிஃப்ட், இதுதாங்க நம்மளோட கிவ்அவே கிஃப்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு வாங்கினா எப்படி வாங்குவேன் அப்படின்றத பொறுத்து அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாரும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வாட்சர்ஸ் வரணுங்க, அதுக்காக தாங்க எவ்வளோ இது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் யாரையாவது எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தாலோ, இல்லை நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கம்பல் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி தாட்டியே நம்மளை வந்து இப்படி கம்பல் பண்ணுறாங்க அப்படின் மாதிரி தோணி இருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா ரியலி ஐ எம் வெரி சாரி, சீரியஸாகவே தாங்க அந்த சாரி சொல்கிறேன். இந்த இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கிறது கூட உங்களை வந்து நான் கம்பல் பண்ணவே இல்லை, உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த வாட்சர்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.